on this computer to the cloud. Your computer. Hi guys, can you all hear me? Yes. Yeah. Oh, finally. Yay. I'll just call you back. Huh? I'll just call you back. Okay. Hi. James Bond mari watch li pesringa. Sorry? James Bond mari watch li pesringa. I'll call you back. Yeah, it's a new fossil actually. Nice. Yeah. Nice. So மதிய வணக்கம் அனைவருக்கும் குட் ஆஃப்டர்நூன் ஆல் பிரசன்டியர் ரொம்ப சந்தோஷம் ஊடக நண்பர்களை சந்திக்கிறதுல என் அருகில் அமர்ந்திருப்பவர் மிஸ்டர் ராஜா அவர் தான் இந்த அச்சமடம் நானும் பயிர்ப்பு அப்படின்ற இந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிமோட டிரெக்டர் அவர் தான் அவர் ரொம்ப அளவா தான் பேசுவாராம் ஐம் கோயிங் டு ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு மேக் ஹிம் டாக் அண்ட் ஆன் தி அதர் சைட் வி ஹேவ் ஃபெலோ ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆல்சோ அக்ஷரா ஜாயினிங் அஸ் திஸ் இஸ் தி ப்ராபப்ளி தி ஃபர்ஸ்ட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ டு விர்ச்சுவலி கனெக்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு பாப்புலர் ஒப்பீனியன்ல சொல்லணும்னா இது ஒரு பஞ்சதந்திரம் படத்துல ஒரு கான் கால் மாதிரி ஸோ கெட் யூஸ் டு தி ஹேபிட் ஆஃப் ஓவர் ரைடிங் இச் திஸ் கான்வர்சேஷன் ஸோ அக்ஷரா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் உங்களோட தேர்ட் ஸ்ட்ரெயிட் தமிழ் ஃபிலிம் ஸோ திரும்பவும் சென்னை வரணும் முடிவெடுத்ததுக்கு முதல் நன்றி மிஸ்டர் ராஜா அவர்கள் வந்து ட்ரெண்ட் லவுட் சார்பில் எடுத்திருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் தான் ஏஎம்என்பி இந்த அச்சமடம் நானும் பயிர்ப்பு பற்றி பேசும்போது எனக்கு அந்த கிட்டத்தட்ட அதே லைன்ஸில் ஒரு டைட்டில் உலகநாயகன் பாட்டே இல்லாமல் சத்யராஜ் வச்சு ஒரு படம் தயாரிச்சிருக்காரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபோர்ஸ் இந்த டைட்டில் பேசும்பொழுதே இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு அரிய வகை படைப்பா பார்க்கப்படுற தமிழை வந்து நீங்க டைட்டில் நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ முதல் கேள்வி நான் வந்து மிஸ்டர் ராஜா அவர்களுக்கு கேட்க போறேன் பிரதர் இது வந்து ஒரு டிஜிட்டல் ஃபிலிம் ஏற்கனவே ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து இப்ப பாத்தீங்கன்னா பாஸ்டன் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் பண்ண போகுது வரும்போதே நிறைய ஃபெதர்ஸோட தான் படம் வருது ஸோ ஃபர்ஸ்ட்லி இது என்ன மாதிரியான படம் அப்படின்றத வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் படம் இட்ஸ் எ ஃபீல் குட் ஹாப்பி ஃபிலிம் it is about a 19-year-old girl, like Pavitra and Pera. Like, she comes from a conservative family. Our life, she makes a choice. And the choice nala, ava enna la obstacles face pandra. Adha dhaan forms the story. Fantastic. Ivar vandu konjam maniratham poranga. Keta kelviki correct ah மீட்டர் தான் பதில் சொல்லுவார் ரொம்ப எல்லாம் டைம் எடுத்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் அக்ஷரா உங்களுக்கான கேள்வி ஐ வுடன் சே யூ வெரி சூஸி பட் நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து இந்த ப்ராஜெக்ட் நான் எதுக்காக பண்றேன் அப்படின்றது ஒரு ஃபுல்லஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் யூ சூஸ் டு பி அ பார்ட் ஆஃப் இட் ஸோ இது வந்து ட்ரெண்ட் லவுட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ஓடிடியில் புஷ் பண்ணியிருக்காங்க திஸ் இஸ் தியர் ஃபர்ஸ்ட் எவர் வெஞ்சர் இன் டு தி ஃபிலிம் ஸ்பேஸ் அண்ட் தட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ யூ ஸோ பிளீஸ் டெல் அஸ் அபவுட் தட் ஃபர்ஸ்ட்லி ஐம் ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் அண்ட் பிளெஸ்ட் அண்ட் ஹம்பிள் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் ட்ரெண்ட் லவ்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் ரொம்ப பெருமையாக இருக்கு டு யோர் ஏர்லியர் குவஸ்டன்ஸ் வை ஐம் ஐ நாட் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஏன் பண்ணலன்னா ஏன் அது காரணம் என்னன்னா நான் 100% கொடுக்கணும்னா கொடுக்க முடியும்னா அப்புறம் தான் பண்ண முடியும் இவன் தோ அந்த சப்ஜெக்ட் சூப்பரா இருந்திருக்கலாம் கேரக்டர் சூப்பரா இருந்திருக்கலாம் நான் அந்த கேரக்டருக்கு 100% கொடுக்க முடியாதுன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் டூயிங் இட் ஏன்னா பிகாஸ் செவன்த் ஹாஃப் வீக் ஜாப் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் ஷுட் நாட் சஃபர் ஸோ யா சூப்பர் பவித்ரா ஃபுல் கிளாரிட்டி சார் எனக்கு ஒரு கேள்வி அவங்க வந்து ஏற்கனவே டைரக்ஷன் டீம்ல வேலை பார்த்திருக்காங்க அவங்க ஃபேமிலி லினியேஜ் படிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு 24 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சர்ப்ரைஸ் டெஸ்ட் வச்சா கூட ஃபுல் மார்க் வாங்குற ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு ஸோ இந்த படம் பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி தான் இருந்திருக்கீங்க எல்லாமே ஆல் உமன் க்ரூ ஸோ அக்ஷரா வந்து ஐ பிலீவ் ஷி கேன் டெவலப் அஸ் வாட் எவர் தட் யூ வாண்ட் அந்த செட்ஸ் நினைக்கிறேன் பை யூ ஏபிள் டு சீ ஹர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஹெல்பிங் யூ அவுட் And all that. Of course, but like, she was strictly as an actor on set. That's her main responsibility. But our technical knowledge is very important. So, lens maatham bodhu, odane ketranga, indha lensla namma shoot pannuvom. Right? That's the first question. So, evlo strong act pannala, evlo subtle a irukkalangiradhu decide pannipaanga. So, andha maari aspects la romba helpful a irukum. So, avanga concept ketittu avanga panniduvaanga. Adhu perfect a irukum. So, andha knowledge vandhu romba helpful a irukum. அக்ஷரா இப்போ வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து தே கிளைம் பட் ரியல் லைஃப்ல வந்து மக்கள் இன்னும் ஒரு செம்ம எட்ஜியான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க யூனோ இட் இஸ் அ லிட்டில் அவே ஃப்ரம் பட் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது கிரியேட்ஸ் ஒன் லெவல் ஆஃப் சஸ்பிஷன் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா
ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா மாட்டிக்கிட்டா எல்லாருமே கேள்வி கேட்கறாங்கன்னு அந்த பெயிட் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு இந்த ப்ரோமோ மெட்டீரியல்ல. ஐ டோன்ட் டெஃபினெட்லி ஐம் நாட் லுக்கிங் அட் யூ டைவல்ஜிங் எனி இன்ஃபர்மேஷன், பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சமயம் ஒன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று கிரியேட் ஆச்சுல. ஹவு டிட் யூ டிட்டாச் யுவர் செல்ஃப் அண்ட் சீ த ட்ரெய்லர்? உங்களுக்கு ஒரு வியூவரா என்ன மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு? ஸோ நான் வந்து பெரிய ஃபிலிம் பஃப். I love watching Netflix irund web series irukalam, feature film irukalam, short film irukalam, anything, and the interest level epovume high a irukum. And even script kekumbodhu na vandu or audience, I not only as an actor but also as an audience, I and or connection agum. So I feel detachment epdina we as actors vandu nariya characters pannuvom, right? So one and the padam mudinja piruga you have to be able to detach from the character. So and the concept use pannittu or detachment irundhudu, ana you can never fully detach yourself from a project you. So yeah, nice. ரெண்டு பேருக்குமான கேள்வி, நீங்க ரொட்டேஷன் பாலிசியில பத்தி சொல்லலாம். தேங்க்ஸ் டு பேண்டமிக் இப்போ வந்து இன்டர்நேஷனல் கான்டென்ட் கூட ஃபிங்கர் டிப்ல இருக்கு. அதுக்கு முன்னாடில இருந்தே பார்த்துட்டு இருக்கோம், பட் இப்போ கிட்டத்தட்ட நம்மளோட தனியார் டிவி சேனல் மாதிரி ஆயிடுச்சு நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் எல்லா மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸும். ஸோ அதனால வந்து யூனிவர்சல் கான்டென்ட் இந்தியாலேருந்து வெளியில இருக்கிற கான்டென்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெவ்வேறு கதைகளை அணுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹவு ரெலவென்ட் இஸ் ஆர் ஸ்டோரி கோயிங் டு? I think it's universal. Okay. I think it's universal. The struggle the character, the protagonist goes through is universal. So, to be relatable. Inga paathalum, Kenya la paathalum, relatable la dhaan irukum. And Tamil ku and India ku idhu romba pudusa irukum indha kadha. Fantastic. Tamil la kandippa vandhadhu indha kadha. Fantastic. India le or rendu moonu padam idhu patti deal pannirukum, but entire film pannadhalla nenaikiren. Very nice. Akshara, your take. Sorry, Pavitra, your take. Yeah, I'll react to both, no problem. I would have to back Raja sir. Anga actually na avanga eppadi sonnaanga, I can't say it better than that. Romba relatable a irukum and it's very fresh a irukirudhu, fresh aan oru subject and it's very relatable. Wherever you go and oru we all face something like that at different points of our life. நீங்க வந்து இப்போ ஆக்டிங் வந்து சில பேர் மெத்தடா பாக்குறாங்க, சில பேர் ரெஸ்பாண்டிங் டு சினாரியோஸா பாக்குறாங்க. உங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து ஆர் யூ ஏபிள் டு டிரா சம் கைண்ட் ஆஃப் யூனோ ஒரு 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 எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு நான் ஏஎம்என்பிக்கு இந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்றேன்னு ஏதாவது ஒரு ஹோம்வொர்க் பண்ண முடிஞ்சதா? கைண்ட் ஆஃப் எஸ் இட் வாஸ் இந்த கரெக்டர் வந்து இன் ரியல் லைஃப்ல இருந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கு, பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா கொஞ்சம் சேமா இருந்தது. பட் ஃபார் திஸ் ஃபிலிம் ஐ டிட் நாட் டேக் ஃப்ரம் ரியல் லைஃப் அஸ் மச் அஸ் பாசிபிள். ஐ relied on the situation and Raja sir romba help pannanga matha film kala sila nerathla for some points I've had to go method, but yeah in the padathile maybe a scenario I'm like oh ama idu madri enukku aayirchu, so maybe drawing from it but it's never the same. So yeah, the better it is for an actor nanikiren to explore. Sorry, the newer it is the better it is for an actor to explore la. So yeah, cool. and emotion, if you make it your own, you also grow, I feel, as a person. Neenga vanda and the emotion or konjam expose a irukinga, maybe you neenga vanda and the situation real life la experience pannala, ana in the padu any film la edho character pandringa and oru 50% experience da irukum, but it still is an experience. Raja sir, ipo you have undergone special training in screenwriting. Yeah. இப்போ யூஎஸ்ல படிச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்போ இப்பவே வந்து ஒரு பெரிய டிபேட்டாவே இருக்கு, ஆஸ்பிரேஷன் லெவல்ல இருக்கிற ரைட்டர்ஸ் வந்து ரைட்டிங் ஃபார் சினிமா, விச் இஸ் ஃபார் தியேட்ரிக்கல் ரிலீஸ் அண்ட் ஃபார் டிஜிட்டல் பிரீமியர்ஸ் மாதிரி புதுசா கோர்ஸே வந்தாலும் வந்துடும். ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஆர் வாஸ் இட் ஃபார் யூ டு லைக் யூனோ ஃபோரே இன் டு தி லேர்னிங் ஆஃப் ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் தென் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் இட் வித் சம்படி லைக் அக்ஷரா ஆன் போர்ட் ட்ரைங் டு டு சம்திங் நியூ? நியூவா பண்ணா மட்டும்தான் ஸ்கிரீன் ரைட்டிங் கத்துக்கணும். Any film you do, I think it's important to learn that. Yeah, it's the basic. So, I mean, it is important to learn the ropes of screenwriting. So, just get your basics right. You know, universal la namba India films ye vandu popular ah illena vandu we don't follow the three act structure. Okay. That's something everybody follows. So, I think that's something we should start adopting here. So, you think we need a three act structure for a story to
சில கதைக்கு த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இருந்தே ஆகும். ஸோ த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம், லாஸ்ட் ஸ்டக், அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா, அதுக்கு பிளைண்டா ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. சில படம்லாம் த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர் தேவையில்லை, சில படம்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்என்பி வந்து ரொம்ப க்ரூஷியல், ரொம்ப க்ரூஷியல், ஏன்னா வந்து இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், இட்ஸ் நாட் அந்த டிராப்பிங்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு நான் வந்து பர்சனலி அவன் ஸ்ட்ரக்சர் இருந்தது. ஸோ லைக் ஸ்ட்ரக்சர் ஸோ வந்து இட் ஹெல்ப்ஸ் அந்த ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் ஏஎம்என்பி வந்து கொஞ்சம் யூனிக், இட்ஸ் சம்திங் வி ஹாவ் பீன் சீன் அட்லீஸ்ட் இன் தமிழ் சினிமா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து எனக்கு ஆக்ட் ஒன் ஆக்ட் டூ ஆக்ட் த்ரீ பிடிக்கிறது personally interesting aagudhu, story ku nalla like organic a work aachu. Lovely. I'm going to stick to Pavitra. So you don't have to vouch the fact, but if you can add on to that, like or actor and in the script padikumbodhu how structured it was or how idu bayangaramaa irukku appdina neenga usp a nenikira edhavadhu or vishayam if you like to highlight in the structure generally in life also konja necessary a irukku which brings discipline. Nice. Yeah. So the structure like Raja sir said, it's like a GPS, it helps you stay in that realm, but also and the flexibility or no, it shouldn't be fully structured, that basic structure should be there. It's like foundation chinna vayasla nammalku foundation set panni veppanga. So when we grow up into an individual as an adult and the structure which it helps you develop and flourish in the best way. So when it comes to scripts and the base structure in that, you can flourish lot more that way, definitely. You know, one thing that I felt very effective, you know, when you release a film and the trailer songs, we make a choice. Yeah. There's a compulsive behavior to watch it. So yeah. I believe the trailer did all the trick. Okay. The trailer path odane, Pavitra enna panireyada, sodapitala, prachana pantala, tappu panitala, what Pavitra has done under and or periya question mark onna. I think the structure has helped you create that moment. Yeah, 100%. So on the structure, I think the theme of the movie, adhil enda ella decisions undirukku. Idhan theme. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணோம். ஸோ ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம ஊரில் எப்படின்னா ஒருத்தர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாருன்னா அது அவரோட டெசிஷன் மட்டும் கிடையாது, ஃபேமிலிஸ் இன்வால்வ், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இன்வால்வ், சொசைட்டிஸ் இன்வால்வ், நேபர்ஸ் ஆர் இன்வால்வ். ஸோ அதை வந்து காமிக்கிறதுக்கான இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர். ரைட். சூப்பர். எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காஸ்டிங் கேட்சாக பார்க்குறேன் நான் இந்த ப்ராஜெக்டை. ஆக்டர்ஸ் லைக் ஐ மீன் லைக் ஐ வுட் கால் தம் ஆக்டர்ஸ் லைக் மால்குடி சுபா, உஷா உத்து, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்ஃபார்மர்ஸ். ஸோ அவங்கள கொண்டு வந்த அந்த ஒரு யூனோ திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ண வேண்டியிருந்தா, ஹவ் வாஸ் இட் டு ஹேவ் தம் ஆன் போர்ட் அண்ட் ட்ரைங் டு பிரிங் அபவுட் ஒன் ஹார்மனி பிட்வீன் ஆக்டர்ஸ்? சி ஃபர்ஸ்ட் ஹார்மனிலாம் ஹேட் ஃபன் ஆன் செட்ஸ். அக்ஷரா, உஷா உத்துப் மேம் அக்ஷராலாம் சின்ன வயசுல இருந்து ஸோ பர்சனல் ஈக்வேஷனே இருக்கு அவங்களுக்கு. அண்ட் மால்குடி சுபா மேம் சச் அ லைவ் பாய், ஸோ ஹாப்பி டு ஹேவ் ஆன் செட். கொஞ்சம் நர்வஸாக இருந்தாங்க நடிக்கிறது, இதுதான் அவங்க செகண்ட் படம், பட் மிச்சபடி ஐ திங்க் ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க. அவங்க கிட்ட நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், லைக் இமேஜின் மால்குடி சுபா ஹேஸ் அன் ஈவில் ட்வின், ரைட், ப்ளேயிங் தி ஈவில் ட்வின், அது மட்டும் ஸ்விட்ச் ஆன் பண்ணா போதும், சூப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ சர்ப்ரைசிங்லி இட் டசன்ட் சீம் லைக் ஹர் செகண்ட் ஃபிலிம் அட் ஆல், ஷி சீம்ஸ் லைக் எ சீசன்ட் ஆக்டர். ஸோ தே ப்ளே யுவர் அம்மா அண்ட் பாட்டி, ரைட், ரெஸ்பெக்டிவ்லி? எஸ். அதாவது நான் இப்போ மற்ற ஜேர்னலிஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணி ஐ வுட் லைக் டு புட் ஃபோர் திஸ் க்வெஸ்சன், என்னன்னா இப்போ ஆஃப் லேட் வந்த ரிலீசஸ் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு எவ்ரிபடிஸ் ஹார்ட் ஒர்க், இன்னும் ஒரு செம்ம கூப்பிடணும் மாட்டலையா, செம்மையா கொண்டாடணும் அந்த கண்டென்ட், அந்த கண்டென்ட் ஒரு ரிப்பீட் வர்த்தி கண்டென்ட் அப்படின்னு வி ஆர் ஆக்சுவலி வெயிட்டிங் அண்ட் வி வாண்ட் ஏஎம்என்பி டு பி தட். இஃப் அட் ஆல் இஃப் இட் ஹேப்பன்ஸ் டு பி அக்ஷரா, ட்ரஸ்ட் மீ, இங்கே ஆழ்வார் பெட்டில் உங்களுக்கு பேனர் தூங்குவோம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் கண்டென்ட். ஏன்னா நிஜமாவே நாங்கெல்லாம் ரொம்ப போர் அடிச்சு ரொம்ப பாவமான ஒரு நிலைமையில இருக்கோம். ஸோ நிஜமாவே லுக்கிங் ஃபார்வர்ட், ஏன்னா இன்னைக்கு என்ன ஒரு கதை நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் அதுல ஒரு ட்ராமா, ஹியூமர், எமோஷன் எல்லாமே. ஸோ இவங்க கிட்ட ஒரு பவித்ரா கிட்ட வந்து இந்த இந்த ப்ரோமோ கிட்ட பார்க்கும்போது சேட்டை பண்ணிட்டாங்க நான் ஃபேஸ் எவ்வளோ பாவமா இருக்கு பாரு, அந்த மாதிரியான ஒரு மீட்டரை எப்படி ரெண்டு பேரும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து பண்ணும்போதே கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டுட் த கேரக்டர், இல்லையா, ஸ்கிரிப்ட் படிச்சாங்க, ரீடிங் செஷன் இருந்தது, ரிஹர்சல்ஸ் இருந்தது. ஸோ செட்டு போடுறதுக்கு முன்னாடியே சூப்பராக வந்து பிளான் பண்ணியாச்சு தான். ஐ திங்க் ஆப்வியஸாக சீனுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது வந்துடும். ஷீஸ் அ ப்ரொஃபஷனல் ஆக்டர். தேங்க் யூ. ஹவ் டு யூ டு தட்? டு வாட், தட் பாவம் ஃபேஸ்? யா.
that palm face now, it's helped me get out of trouble at home and get my children to trouble. I think that's why. இப்போ டவுன் த லைன் நிறைய கதைகள் வந்து ஓடிடிக்காகவே உருவாக்க போறாங்க, நிறைய டிஜிட்டல் ஃபிலிம்ஸ் வரப்போகுது. அண்ட் இப்போலாம் இந்த ரன் டைம் எல்லாம் வேற ஆடியன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு கண்டென்ட் ஜென்ரேட்டருக்கும் கன்சியூமருக்குமான டிஸ்டன்ஸ் வந்து சுருங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ இந்த சேஞ்சிங் டைம்ஸ்க்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க அகாமடேட் பண்ண வேண்டியிருந்துச்சா இந்த ப்ராஜெக்ட்ல? சரி, நீங்க சொன்ன டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயமும் இதுல இருக்கு. ரன் டைம் வந்து நீங்க கவலைப்படவே தேவை. Fairly short film. So, see, na three-act structure thirumbi edukondu varena, we three-act structure la ezhudumbodhu or kadaiya or scene vandu, if it doesn't move your story forward, if a scene doesn't move your story forward, you just have to chuck it. So andha mari vishayathula help pannum. So andha mari vishayathula enna aguna, onnu neenga shooting cost save pandreenga, innonu edit deleted scenes la illama irukum, running time save pannalam. So indha mari அக்கமடேஷன் நம்ம ரைட்டிங் லெவல்லே இருக்கணும். தெரியணும் ஒரு சீன் வந்து எனக்கு ஸ்டோரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல, கேரக்டர் பத்தி இது ரிவீல் பண்ணல, இந்த சீன் எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஞாபகம் வச்சுருக்கணும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஓடிடிக்கு டிஜிட்டல் ஸ்பேஸ்க்கு நாங்கள் வந்து ரைட்டிங்காக இருக்கட்டும் ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கட்டும் ஸ்பூன் ஃபீட் பண்ணல நிறைய விஷயத்துல. ஸோ ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும், ஏன்னா தி ஆடியன்ஸ். போத் ஆஃப் யூ கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், எனக்கு வந்து ஒரு படம் வருது அது ஆல் விமன் க்ரூன்னு சொல்றதே தப்புன்னு தோணுது. அது க்ரூ அவ்வளவுதான், அது ஆல் உமன் க்ரூ அப்படின்னு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆடிக்கழிவு ஆஃபர் மாதிரி அவசியமே கிடையாது. பட் எனக்கு என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபெசட்டா படுதுன்னா, ஒரு கொல்கத்தாலேருந்து ஒரு சினிமாடோகிராஃபர் கூட்டிட்டு வந்து நம்ம ஊரை காமிக்க வச்சிருக்கீங்க, அப்ப அவங்களோட பார்வையே டோட்டலா வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. சோ அபவுட் தட், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான், அது கிமிக்கியா இருக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயம். இட் சுட் பி நார்மல் பிராக்டிஸ் லைக் எம்ப்ளாயிங் மோர் வுமன், ரைட்? அது நார்மல் பிராக்டிஸ் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஊர்ல நடக்கிறது இல்லை. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி சொல்றது. ஏன் இது சொல்றோம்னா, இன்னும் நிறைய லைக் ஈக்குவலி டேலண்டட், சம் ஆஃப் தம் மச் மோர் டேலண்டட், யூனோ, மோஸ்ட் ஆஃப் தம் ஆக்சுவலி, மோஸ்ட் ஆஃப் தம் மச் மோர் டேலண்டட். ஸோ அது வந்து ரியலைஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கிமிக்கியா இருந்தாலும் யூ ஷுட் யூஸ் இட், ஏன்னா பண்ணுங்க. நார்மல் ப்ராக்டிஸ் ஒரு பொண்ணை பத்தி ஃபீமேல் கேஸ் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ற படம் மட்டும் வந்து ஃபீமேல் எல்லாம் ஹையர் பண்ணலாம் அவசியம். எனி மூவி கேப்பபிள் லைக் வண்டர் வுமன் மாதிரி ஒரு படம், ரைட்? டிசியோட பிகெஸ்ட் சிட்டி ஆர் பேட் ஜென்கின். ஸோ யூனோ அந்த மாதிரி வந்து நம்மளும் அந்த நார்மல் ப்ராக்டிஸா இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து லைக் சினிமாட்டோகிராஃபர் பற்றி கேட்டீங்க, ஐ திங்க் ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது அவங்களுக்கு வந்து லைக் அது ரிலேட்டபிளாக இருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் ஷூட் பண்ண ஒத்துக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஐ திங்க் ஷேர் டே எடுத்துருந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த பெங்காலி படம் ஸ்லாம் டான்ஸில் வந்து எக்ஸாம்பிள்ட்டு. இப்போ வந்து அவங்களோட படம் ஸ்டூடெண்ட் அகாடமி அவார்ட் பண்ணிட்டு, ரைட்? ஸோ எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ், இஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித். அவங்க கொண்டு வந்த லைக் She's just director cinematographer, என்னோட vision என்ன அது கேட்டிருந்தாங்க, and she made it infinitely better. 100% நீங்க ஒரு ஒரு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு அழகா டிரான்ஸ்லேட் ஆகுது ஸ்கிரீன்லன்ற ஒரு கான்சியஸ்னஸ் இருந்தாதான் அந்த ஒரு நல்லா பண்ணணும் எல்லாருமே ஏன்னா ஒரு போட்டி போட்டு வேலை பார்க்குற ஒரு தருணம் ஒன்று கிடைக்கும். இங்க எப்படி இருந்து இந்த செட்ல ஹவர்ஸ் டூ யூனோ ஒரு ஹெல்தி காம்படிஷன் அமங்க எவ்ரிபடி? ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வாண்ட்ஸ் டு டூ தேர் பெஸ்ட், ரைட்? So in this film, in the crew kuda, it was a very romba creatively conducive environment, healthy. It competition no irundhadilla, teamwork. What can we bring to the table? And in the pona kelvi ku, I would like to add to that also, which you think, which is vandu it's not just women or just men, it's a person and what skill they can bring to the table. And everybody on this project வந்து அவங்க ஸ்கில் செட் எடுத்துன்னு வந்து 100% கொடுத்துருக்காங்க, 100%ல இருந்து ஜாஸ்தியா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு டீம் எஃபர்ட், கிரியேட்டிவ்லி கண்டியூசிவ். அண்ட் வித் ராஜா சார் அவங்க ரொம்ப கிளியரா இருந்தாங்க, இதுதான் என்னோட ஃபிலிம், இது எனக்கு இப்படி வேணும், அண்ட் திஸ் இஸ் ஹவ் மை கேரக்டர்ஸ், ஹி இஸ் வெரி கிளியர் அபவுட் இட். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது மற்ற யூனிட் டீம் மெம்பர்ஸ்க்கு. ஓகே, திஸ் வாட் யூ வாண்ட், ஸோ ஈஸியா இருந்தது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இது வேணும்னா okay, suggestions kudutom, and he was so open to taking suggestions, and it was very it was lovely. And for me, and in the padathil endu I felt na vandhi enoda performance konna change pananum, and to grow, to become better, more definite actor. And I was, and all of them, the entire team vandhi enku romba support pannanga, especially Raja sir, he understood and he said good job, and
this, and he helped me a lot and understood where I was coming from. So, creatively conducive team. Very nice. ராஜா சார் இப்போ வந்து இந்த ஓடிடிக்கு கண்டென்ட் எழுதுனா அது வந்து பயங்கர அப்படி லிபரேஷன் பேசணும், அதுல ஏதாவது ஒரு டேப் நம்ம ஹைலைட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. சோ ஹவ் டு யூ பிளே பிட்வீன் வாண்டிங் டு மேக் யுவர் கண்டென்ட் ஸ்டாண்ட் அவுட் அண்ட் ஆல்சோ நம்மளோட அந்த ஒரு ரெகுலர் எமோஷன் ஒண்ணு நம்ம எதிர்பார்ப்போம். சோ இதை ரெண்டுத்தையும் எப்படி இவர் எடுத்து ஹேண்டில்? ரைட், சோ இது வந்து லைக் லிபரேஷன், எஸ் யூ ஹேவ் தி கிரியேட்டிவ் லிபர்ட்டி டு டு திங்ஸ், பட் செல்ஃப் ரெகுலேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். Nice. Like French cinema la sensory kada and mari nammalu vandu we should get used to it. Sila per I mean obvious panuvanga, but ungalku as a student of cinema and the responsibility irukku, right? Enga padamo vandu it might be controversial, but I think it's a very innocent film. It's a very innocent film. I think Akshara innocent and honest. Yeah, very honestly. Yeah. நீங்க சொன்ன அந்த மூணு வார்த்தையும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் ரேஞ்சே பண்ணி காமிச்சிருச்சு ட்ரெய்லர்ல. ஆனஸ்ட், அப்புறம் கொஞ்சம் லைட்டா லிபரேஷன் அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன கான்ட்ரவர்சி, மூணுமே அந்த ஃபேஸ்ல தெரிஞ்சது. See, the beauty of having the ability to entertain people-ன்றது வந்து அக்ஷரா உங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். மற்றவங்களை மகிழ்விக்கிறது த்ரூ யுவர் டேலண்ட்ன்றது வந்து அது ஒரு கிஃப்ட் பிளஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் நான் பாக்குறேன். ஸோ நீங்க ரெண்டு பேரும் இந்த ப்ராஜெக்டுக்காக இணைஞ்சது இன்னும் தொடரணும், இன்னும் நிறைய உங்க சார்பில் ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கணும். ஏன்னா ஏற்கனவே இப்போ பாஸ்டன்ல வந்து ஸ்கிரீன் பண்ண போறாங்க ஃபெஸ்டிவல்ல, போன வருடம் கேடி, இந்த வருடம் உங்களோட படம் எம்பி. அண்ட் ட்ரெண்ட்லோடு வந்து தேர் நாட் ஜஸ்ட் கான்டென்ட் அக்ரிகேட்டர்ஸ், தேர் ஆல்சோ கான்டென்ட் ஜென்ரேட்டர்ஸ். அவங்க முதல் முறையாக ஒரு டிஜிட்டல் ஃபிலிம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அது இப்படி ஒரு ஒரு பேக்கேஜிங்ல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்மேட்ல வருது. ட்ரெய்லர்ல கூட பாத்தீங்கன்னா அவரும் அந்த இந்த அக்ஸ்டிக் ட்ரம்ஸ் மட்டும் தான் என் காத்துல கேட்டு இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லா பில்ட் ஆச்சு. இவர் மாதிரி நம்ம கொஞ்சம் ஆக்டிங் எல்லாம் பேசணும்னா இந்த கிரெசண்டோ டினோமென்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம், பட் அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ கேள்விகளுக்கான நேரம். அக்ஷரா கிட்டையும் ராஜேஸ்வர் கிட்டையும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தா தயவு செஞ்சு சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஐ வில் பிக் தெம் அண்ட் ஐம் கோனா ஆஸ்க் த க்வெஸ்சன்ஸ் டு தெம். ஸோ பிளீஸ் கேன் யூ டைப் யுவர் க்வெஸ்சன்ஸ் ஆன் த சாட் பாக்ஸ், ஸோ ஐ கேன் ப்ராபப்ளி take the opportunity to read out your questions. I think Mr. Vinu is trying to say something. Mr. Vinu? Yeah. Mr. Vinu Arvind. Chat box lo unoda kelvi please bro. I think he's typing it out. பட் ஆக்சுவலா இப்போ கதை எனக்கு தெரியல, ட்ரெய்லர் பார்த்ததுனால கேக்குறேன். சென்னையில நிறைய நடக்குதுல்ல? சென்னை தான், எஸ். ஸோ உங்களுக்கு சென்னையோட மெமரிஸ், ஏர்லி டேஸ், இல்ல உங்களுக்கு சென்னையில பிடிச்ச இடங்கள் அதெல்லாம் இப்போ திரும்ப இங்க வருது, ஷூட்டிங் மட்டும் கிடையாது, ஐ ஆல்சோ கெட் டு பீ இன் சென்னை அப்படின்ற ஒரு பர்க் இருக்கா? யா, ஏன்னா சென்னை வீட்டு, ஐ எம் ஃப்ரம் சென்னை, நான் சென்னை பொண்ணு 100%. ஸோ ஷூட்டிங் இல்லாத போதும் வருவேங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் டு கம் பேக் ஹியர். ஏன்னா இங்கே நிறைய மெமரிஸ் இருக்கு சைல்டுஹுட்லேருந்து, மோர் தென் எனிவர்ஸ். என் வீட்டுனா யாராவது கேட்டாங்கன்னா, வேர் இஸ் யோர் ஹோம்? சென்னை. சென்னை இல்லை, எங்க சென்னை தான் என் ஃபுல் வீட்டு. ஸோ ஐ ஃபீல் லைக் தேர் லாட் ஆஃப் மெமரிஸ், லைக் இன்னும் சில இஃப் யோ ஒரு வீட்டு இருந்துச்சுன்னா, இஃப் க்ரோன் அப் இன் தட், நீங்கள் கெஸ்ட் யாரும் இருந்தாங்க, ஓ தெரியுமா இந்த நாள் இந்த வருஷம் இந்த ரூம்ல இப்படி நடந்தது, ஹா ஹா ஹா. ஸோ அப்படி மாதிரி ஃபுல்லா சென்னை அப்படிதான் இருக்கு எனக்கு. ஸோ இட்ஸ் a special place, it's home for me and I'm always welcome here and with so much love and I it helps get me back to who I am. It makes me feel home and safe. Nice. ஸோ முதல் கேள்வி உங்களுக்காக, டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து people say it's Harry Potter or a Tamil version, what's your opinion Akshara? Well, I'm glad I'm being compared. Na romba sandoshama irukke neenga Harry Potter pura compare pandringa, but I don't, it's nothing like that. Okay, a question from Mr. Prakash. Title sounds a bit customary and traditional, but the theme says it is relatable to contemporary ex-gen women. How have you synchronized? Wow. So Raja, see, traditional values கூட இப்போ கூட ரிலேட்டபிளாக இருக்குல்ல, சில வேல்யூஸ் வந்து நம்ம அப்ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து இந்த படத்தோட ஆர்கியூமெண்ட் வந்து எந்த மாதிரி வேல்யூஸ்லாம் அப்ஹோல்ட் பண்ணணும்,
ரைட். இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, அதை பத்தி தான் பேசுறது இந்த படம். ஸோ அது வந்து இட் இஸ் கிளாஸ் பிட்வீன் ட்ரெடிஷன்ஸ், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற படம் கிடையாது. வந்து சொல்றது என்ன சொல்ல வருதுன்னா, படம் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் டிசைட் பண்றாங்கன்னா ரைட், எவ்வளோ பேர் அதுல இன்வால்வ், அவங்க டிசிஷன் வந்து அவங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஜட்ஜ் பண்றாங்க அவங்க. பீங் ஜட்ஜ்மெண்டல், நீ இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தாதான் நீ ஒரு ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு, இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால்தான் நான் ரிலேட்டபிள் பேசுவேன். Another question, what is the significance of the title? Will the concept of male gaze and objectification of women also be addressed in AMLB? I mean, we've done the opposite. We've done the opposite of male gaze. It's through a female. It's shot by a female. It's edited by a female editor. I mean, except for me, I mean, everyone else part of the cast and crew are female. So, அது வந்து that we have changed that layer. We've subverted the formula. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். objectification வந்து பெருசாலாம் அது டிஸ்கஸ் பண்ணலை, பட் யூனோ லைக் ஸ்டாக்கிங் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ஸ்டாக்கிங்கை டிஸ்கஸ் பண்ணிருக்க முடியும். அக்ஷரா எப்போ டைரக்ட் பண்ணுவீங்க கேட்டீங்க? சூன் ஹோப்ஃபுல்லி. இப்போதுக்கு டெஃபினட்டா சொல்ல முடியாதுங்க, ஏன்னா ஒரு சொன்னோன்னா அது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி ஆயிடும். அண்ட் இஃப் யூ நாட் ரெடி தென் இட்ஸ் ஃபிக்ஸ். ஸோ இட்ஸ் அ கேட்ச் 22. ஸோ இல் டேக் டைம், பட் சூன் ஹோப்ஃபுல்லி. என்கிட்ட இருக்கிற அதே கேள்வி தான் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க, உலக நாயகன் என்ன சொன்னார் ட்ரெய்லர் பார்த்துட்டு? He liked it honestly, and I think avanga vandu nerla sonnaangna it will be better than me third person, but he liked it, he found it interesting. Super. Innoru kelvi, set la rendu singers irundhaangale nalla poludhu pocha, were they occasionally entertaining you by singing adin ketirukanga? Yeah, I mean, as a singer you can... on the sense, were they unga kuda pesi paadiittu irundhaangala nu kekkuraanga? Yeah, they sing, and as a singer you tend to want to sing, it's from the heart, suddenly feel like singing. They've asked me, but unfortunately I can't sing. Mm-hmm. So I just enjoy sitting there and loving the way they sound. So yeah. Raja bro, was there a conscious effort to shape the script as the platform of the release on the market? See, effort conscious ala illa namba idha en story adukna honest ah irukna adukna enna la pannanum அந்த விஷயத்துல மட்டும் கான்சியஸா இருக்கும். எந்த பிளாட்ஃபார்ம்ல போனாலும் இதுதான் என் படம், திஸ் இஸ் மை படம், ஹானஸ்டா இருக்கிறது. ஆக்சுவலி சம கேள்வி இது, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டுக்கலாம். சி, இந்த படம் வந்து ஐ திங்க் பெண்களுக்கான படம் மட்டும் கிடையாது ரைட். ஒரு இண்டிவிஜுவலா வந்து உங்களுக்கு நீ இப்படிலாம் இருந்தாதான் ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் கேட்டவர், ஒரு வாழ்க்கை ஃபுல்லா சில விஷயம்லாம் நீங்க கத்துக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணா நல்ல பண்ணி ஒரே ஒரு விஷயம் ஏதாவது பண்ணுவீங்க, ஓ ஒரு விஷயம் பண்ணனால இந்த வாழ்க்கையில பண்ண விஷயம் என்ன நல்லது மறந்து போயிடுமா, நீ கெட்டவன இல்லையா, இந்த மாதிரி விஷயம். ஸோ அதான் டிஸ்கஸ் பண்றது. ஸோ இட்ஸ் பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, பசங்களுக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது, இதெல்லாம் பாக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம, இதெல்லாம் பண்ணாதான் நீ நல்லவன், இந்த விஷயம் பண்ணா நீ கெட்டவாங்கிறது. ஸோ ஐ திங்க் லைக் ரெண்டு ஜெண்டருக்கும் அது ஒர்க் ஆகும். Actually speaking, பெண்களுக்கான படம்னா ஆண்கள் தான் நிறைய பார்க்கணும், ஆண்களுக்கான படம் தான் பெண்கள் தான் நிறைய பார்க்கணும். I think that's how it is. Okay. Shaped நினைக்கிறேன். Any more questions? Teen girl, many suggestions and advice from society and parents always. உங்களோட ஒப்பீனியன் என்ன அக்ஷரா? Sorry, can you repeat the question? Teenagers, பொதுவா பெண்களுக்கு வந்து friends, society, parents, they keep advising. But what's your take on that? See, friends, society, parents, எல்லாம் advice பண்ணுவாங்க. ஏன்? Because they care. Right? They love us. அவங்க லவ் பண்ணுவாங்க, கேருக்காக அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. As a teenager, ஆமாம் சில வாட்டி வீல் ஸ்னாப் நெக்ஸ்ட் ஸ்டாப் லாலால, பட் தென் வி நீட் டு ஜஸ்ட் ஸ்டாப் அண்ட் லிசன் அண்ட் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் சொல்கிறாங்க. ஒத்துக்கலன்னா சொல்லிடுங்க ஆனஸ்டா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, இல்லைங்க எனக்கு ஒத்துக்கல. ஒத்துருச்சுன்னா ஓ ஓகே, யா மேக் சென்ஸ். ஸோ பி அந்த ஒரு ஓப்பன் மைண்ட் இருக்கணுங்க. ஃபோ அண்ட் ரீசன் அவங்க வந்து சொல்லுவாங்கன்னா கேர். சிலவங்க வந்து மேபி நாட், பட் ப்ரிடாமினன்ட்லி அவங்க வந்து கேருக்காக அவங்க லவ் பண்ணாங்க, கேர் பண்றாங்க. ஸோ அதுக்காக சொல்லுவாங்க. ஸோ பி ஓப்பன், இட்ஸ் ஃபைன்.
அச்சம் நானும் மேடம் பயிர்ப்பதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா? ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அச்சம்னா ஃபியர் இல்லையா, மடம்னா வந்து ஐ திங்க் ஷைனஸ், பயிர்ப்புனா அவர்ஷன் ரைட். ஐ மீன் நானும் இக்னரன்ஸ் இன்னசென்ஸ் இது நாலு இந்த கோர் வேல்யூஸ் ஆஃப் அ குட் உமன் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. இந்த நாலு விஷயம் தான் நீ நல்லா பண்ணு அதுதான் சொல்லுவாங்க. கோர் வேல்யூ ஆயிடு ஏதோ லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலோயிங் மாதிரி நெகட்டிவ் கனெக்டேஷன் இல்லை இருக்கு அப்படி எழுதி வச்சிருக்காங்க இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல அது டிஃப்ரெண்ட் இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு, சில பேர் ஒரு மாதிரி பேர் சொல்லுவாங்க சில பேர். பட் நம்ம ஜென்ரலா நம்ம வந்து ஐ திங்க் ஈவன் பாப் கல்ச்சர்ல நீ எல்லாம் ஒர்க் பண்ணா உனக்கு அச்சமடம் நான் பேர் பேசு இல்லையா, அது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சொல்றது ஃபியர் இன்னசென்ஸ் ஷைனஸ் அவர்ஷன் இந்த மாதிரி குவாலிட்டிஸ் தான் பேசு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நண்பர் ஒருத்தர் நல்லா செஞ்சிருக்காரு. The question is for the director, what's your opinion about reviews and reviewers? Great, so I think the product review பண்ணோம், they have the freedom. ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அது நம்மளோட ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரிவ்யூஸ் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும், பர்சனலா இருக்கக்கூடாது, படத்தை பத்தி இருக்கணும். ஐ மீன் அஃப்கோர்ஸ் நாலேஜபிள் பீப்புள் ரிவ்யூ பண்ணோம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். கடைசி லைன் கொஞ்சம் கஷ்டம். எனிவேஸ் வி வில் மார்ச் டுவர்ட்ஸ் தட் டே ஆஃப் எட்டர்னிட்டி. வெல் செட் தோ. வேற ஏதேனும் கேள்விகள் உண்டா? அடுத்த கேள்வி வரதுக்குள்ள So yeah, I think நிறைய பேர் உங்களோட நேரத்தை செலவழிச்சு you typed out your questions. Thank you so much for your time. Thanks for connecting through the first ever ஒரே நிமிஷம் கடைசியா இந்த படைப்புக்குள் அக்ஷரா வந்தது எப்படின்னு கேட்டாங்க. சினாப்சிஸ் எழுதும் போதே வந்து நான் அக்ஷராக்கு பிச் பண்ணிட்டேன். Of that Akshara brings to the character was very important, and I think Akshara is a great physical actor. Wow, no, yeah, the physicality of her performance is amazing. So you know, na 100 vaati padam paathen, but I still pick up new things from her performance. Wow, Maria scenes are romba subtle sila vishayam, like how she uses her facial muscles, ella romba impressive. So indha mari vishayathukku da na vandu cast panna. We were also casting against her because Pavitra is nothing like her. Nice. Nothing like her. So I think it also helped. ஸோ அந்த மாதிரி சினாப்சிஸ் லெவல்ல நாங்கள் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி லாக் பண்ணியாச்சு ப்ராஜெக்ட். சூப்பர். இன்னொரு ஒரு கேள்வி, கடைசி கேள்வி, ஈவன் இஃப் இட்ஸ் அன் ஆல் வுமன் காஸ்ட் தி டைரக்டர் இஸ் மேல், ஹவு டிட் ஹீ கெட் ஓவர் தி பயஸ் ஆஃப் தட் மேல் மென்டாலிட்டி? ஐ மீன் அது உங்களுக்கு இருக்கா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிட்டு அப்புறம் இல்ல கிடையாது. ஐ க்ரோ அப் இன் எ ஹெல்தி என்வரன்மெண்ட், ஸோ தட் ரியலி ஹெல்ப். ஐ திங்க் நீங்க வந்து எல்லாரும் ஈக்குவலா பாத்தீங்கன்னா, ஐ திங்க் லைக் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இந்த காஸ்ட் மச் மோர் டேலண்டட் ஃபார் மீ. நான் தான் கத்துக்கிட்டேன் நிறைய அவங்களோட, you know. So I think it's very important. Or vision are doubtful are in a script level or shoot பண்ணும்போது நான் கேட்டுறேன், am I getting this right, இந்த aspect correct ஆ இருக்கா, நான் போய் கேட்டுறேன். சோ அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க இல்ல இது இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். சோ I think அது அந்த விஷயம் லைக் மேல் மென்டாலிட்டி அந்த விஷயம்லாம் அது இருக்கலாம் இல்ல. குட் குட் சூப்பர். இதுக்கு சுரேஷ் சந்திர அவர்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கார், will there be a sequel to this அப்படிங்க கேட்டிருக்காரு. What do you think Akshara? You have to say, I hope there is, but then it's your call. Because I'd love to work with this team again. So. We'll be happy. Super. Part 2 will marudiyum sandhippom trendlog sarbala achchamadam nanam peerpu visual press meekida varigal thanda anaitu udaga nanbargalukkum nandri. Thank you so much for coming on Akshara, unga nerathukku nandri. Adutha murai unga fast watch ore oru vaati kaatunga paangum pola aasiya irukke. Thank you so much. It's Abhishek Cinema Payan and Raja signing off. Thank you so much. Peace out. Bye bye. Thank you. Everyone stay safe. Safe irunga. Everybody safe. Thank you. Thank you, Akshara. Nice talking to you. Bye-bye. Thank you. See me. Thank you. Thank you, Akshara.